இப்போ கூட நல்லா சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறேன், எனக்கு இதே குழப்பான்னு கேட்காதீங்க. இப்போ ஒரு வீட்டில் டிவி சவுண்டு அதிகமாக அலறிச்சுன்னா அங்கே கணவன் மனைவி சண்டை போட்டுங்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அந்த வாக்குவாதம் வெளியே கேட்கக்கூடாதுன்றதுக்கு சவுண்டு அதிகமாக வச்சுருவோம். அமைதியாக இருந்ததுன்னா அவங்க ரெண்டு பேரும் ஜன்னலை திறந்து வச்சுன்னா அடுத்த வீட்டு சண்டையை கவனிக்கிறாங்கன்னு அர்த்தம். எவ்வளோ விஷயம் இருக்குது சார் நாட்டில், எவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால தான் நான் எல்லா இடங்களையும் அதான் ஆரம்பத்தில் சொன்னவங்களுக்கு எதிலிருந்தும் எதையும் கற்றுக்கொள்ளலான்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இப்போ நிறைவாக இந்த அணியில் பேராசிரியர் வேதநாயக் அவர்கள் வாங்கம்மா. நடுவர் அவர்களே எவ்வளவு அழகா ரசிக்கிறாங்க, எவ்வளவு அற்புதமா கையை தட்டுறாங்க பாத்தீங்களா. அடே எங்க அப்பா மூணு பேரும் வந்தாங்க, சொந்த பந்தம் தான் பெரிய விஷயம், சொந்த பந்தம் தான் குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் போய் பொய்யா வந்து பேசிட்டு போனாங்களே. இவங்க எல்லாம் பாத்தீங்களா எதுக்காக உட்காந்துருக்காங்க தெரியுமா நடுவர் அவர்களே, எதுக்காக உட்காந்துருக்காங்க, வாழ்க்கையில பணம் எவ்வளவு முக்கியம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்காங்க நடுவர் அவர்களே. இவங்க யார் தெரியுமா, திருநெல்வேலினா அல்வா, திருப்பாச்சினா அல்வா, திண்டுக்கல்னா புட்டு, சிவகாசினா வேட்டு, பாண்டிச்சேரினா மில்லி, மதுரைனா பள்ளி, சத்துவாச்சாரி ரசிக பெருமக்கள் தான் எப்பவுமே கில்லி நடுவர் அவர்களே. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஆனா நான் தெரியாம தான் கேக்குற நடுவர் அவர்களே, இவங்க மூணு பேரும் ஏன் கூட்டிட்டு வந்தீங்கன்னு தெரியல. அருமையான நடுவர், அருமையான சான்றோர் பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி நடுவர் அவர்களே இந்த மூணு பேரை பேசிட்டு போறப்ப ஐயா அவர்களுக்கு சொல்ற மூணு பேருக்கு ஒரு தேங்காய் முடி மட்டும் கொடுத்து அனுப்புங்க ஐயா. ஆனா அவங்க வந்து சொன்னாங்கல்ல ஜிபேல காசு போட்டு போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நான் சொல்ற நடுவர் அவர்களே, நான் சத்துவாச்சாரியில இந்த இடத்துல பேசுறதுக்கு 10 பைசா எனக்கு வேணாம் நடுவர் அவர்களே, 10 பைசா வேணாம். ஆனா கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல ஒரு அரை கிரவுண்ட் எழுதி வைங்க, அது போதும். நீ யார கிரவுண்ட் கேட்டா நான் என்ன கேக்குறதுன்னு யோசிக்கிறேன். என்ன விவரம் தெரியாம அப்படி பேசிட்டு போயிருக்காங்க. நான் கேக்குறேன், உடைந்து போன வீடுகள் இருந்துச்சு ஒரு காலத்துல, உடையாத உறவுகளோட நாம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, உடைந்து உடையாத வீடுகள் இருக்கு, உடைந்து போன உறவுகளோட இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் சொன்னா உங்க சொந்த பந்தம் எல்லாம் என்ன பண்ணுதுன்றதா என்னுடைய கேள்வி நடுவர் அவர்களே. இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா கூவா கூவா பிறக்குது, ரூவா ரூவான் தாங்க ஐயா பிறக்குது. உண்மையா இல்லைங்களாங்க, ஒரு ஆட்டோக்கார பின்னாடி எழுதி போட்டிருக்காங்க, கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவைன்னு ஆட்டோக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த மூணு பேருக்கு தெரியல. இன்னைக்கு புதுசா ஒரு ஆட்டோக்கார ஒருத்தன் எழுதி போட்டிருக்கான், சுடுகாட்டுல இருக்கிற பேய கூட நம்பு சொந்தக்காரங்களை நம்பாதன்னு எழுதி போட்டிருக்கான் நடுவர் அவர்களே. அப்ப இவங்க எவ்வளவு பிரச்சனைக்குரியங்களா இருக்கிறாங்க. நான் கேக்குறேன், அடே எங்க அப்பா எம்மா சுப்புலட்சுமி அண்ணா லட்சுமி மணி முத்துலட்சுமி. ஆமா முத்துலட்சுமி சாதாரணமானவங்க கிடையாதுங்க. அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போன பொங்கலுக்கு நாங்க போயிருந்தோம் நடுவர் அவர்களே, பட்டிமன்றம் பேசிட்டு மறுநாள் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப இந்த அம்மா என்ன பண்ணுவாங்களா, பொங்கலுக்கு மறுநாள் அங்க இருக்கிற முத்தாலம்மன் கோயில்ல மண் சோறு சாப்பிட்டாங்க நடுவர் அவர்களே. நல்லா கையை தட்டுங்க. நானும் அப்படியே கதைகளுக்கு போட்டேன், இப்ப இப்பேற்பட்ட உலகத்துல இப்பேற்பட்ட புருஷன் கொண்டாட்டீங்களாப்பா, பொம்பளை பிள்ளை புருஷனுக்காக மண் சோறு சாப்பிடுதேன்னு கேட்டேன். உடனே அவர் பக்கத்துல அவங்க வீட்டுக்காரர் இருந்தார், அவர்கிட்ட சொன்னேன், அண்ணே இது மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீங்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், இது பாருங்க உங்களுக்காக மண் சோறு சாப்பிடுது அப்படின்னு. உடனே அவர் என்ன பார்த்து சொன்னாரு, சும்மா நிறுத்துமா, இது ஒரு நாள் தான் மண் சோறு சாப்பிடுது, நான் வருஷம் முழுக்க மண் சோறு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்பேற்பட்டவங்க. நான் கேட்கிறேன், சொந்த பந்தம் தான் அப்படியே கொஞ்சம் கொலாவதுன்னு கேட்கிறாங்களே, இங்க எவ்வளவு ஆண்கள் உட்கார்ந்துருக்காங்க, பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க, இங்க உட்கார்ந்துருக்கிற ஆண்களை பார்த்து நான் கேட்கிறேன், இதே பொண்டாட்டி தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கு பொண்டாட்டியா வரணும்னு சொல்றவங்க எல்லாம் கையை தூக்குங்க. பாவி மக்கா போட்டுக்கிறாங்க. ரெண்டே நாள்ல சொல்றான் சொந்த பந்தம்
தெரியுமா? யாரு மாதிரி மாப்பிள்ள வரணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? வானத்தை போலல வர சிண்ட்ராஸ் மாதிரி மாப்பிள்ள வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வரதெல்லாம் பாக்கியலட்சுமில வர கோபி மாதிரி வருதே, உண்மையா இல்லையா நடுவர்களே? ஆனா எல்லா ஆண்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படிப்பட்ட பொண்டாட்டி வேணும் அப்படின்னா, இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வர தன மாதிரி வரணும் தான் நினைக்கிறாங்க. ஆனா வரதெல்லாம் பாரதி கண்ணம்மால வர வெண்பா மாதிரி வந்து அமைஞ்சு தொலையுதுன்னு சொன்னா, உங்க சொந்த பந்தெல்லாம் என்ன பண்ணுதுன்னு தான் என்னுடைய கேள்வி. நடுவர்களே யோசித்து பாருங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படித்தானேங்க, அப்படித்தானே சொல்றாங்க. அப்ப புருஷன் அமைவதெல்லாம் புரோக்கர் கொடுத்த வரமா? நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு அந்த அம்மா பெண் குலத்தை தாய் குலத்தை வந்து பேசுறாங்களே, அப்ப ஆண்களா பிறக்கிறதுக்கு என்ன அயோக்கியத்தனமா பண்ணிட்டு வந்திருக்கணும் நான் கேட்கிறேன். ஆனா வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு நடுவர் அவர்களே, பணம் இல்லைன்னு சொன்னா ஒண்ணு பண்ண முடியாதுங்க. அந்த அம்மா வந்து சொல்றாங்க, ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா அம்மா தான் வந்து தேத்துது, நீ எந்த ஊர்ல இருந்து வரன்னு எனக்கு தெரியலம்மா. ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா ஆண்ட்ராய்டு செல்லு இருந்தா தாங்க அமைதியா இருக்குது, அம்மா இருந்தா எங்க அமைதியா இருக்கு? யோசிச்சு பாருங்க நடுவரவர்களே. இன்னைக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நான் திருத்தணியில இருந்து வரேன். திருத்தணிக்கு பக்கத்துல யாரு? திருப்பதி வெங்கடேச பெருமாள் இருக்காரா இல்லைங்களா? ஒரு நாள் நாங்க எல்லாரும் வெங்கடேச பெருமாளை பாக்குறதுக்கு போயிருந்தோம். அங்க போறப்ப எனக்கு முன்னாடி ஒரு நாலு பேர் நின்று இருந்தாரு. அதுல முன்னாடி இருந்தவர் சொன்னாரு, சாமி நான் 500 ரூபாய் வச்சிருக்கேன், பெருமாளை எப்ப பாக்கலாம் அப்படின்னாரு. உடனே அவரு சொன்னாரு, நீ பெருமாளை பாக்குறதுக்கு 3 நாள் ஆகுண்டா அப்படின்னாரு. அதுக்கு பின்னாடி ஒருத்தர் சொன்னா, சாமி நான் 5000 ரூபாய் வச்சிருக்கேன், பெருமாளை எப்ப பாக்கலாம் அப்படின்னாரு. நீ 5 மணி நேரத்துல பெருமாளை பாக்கலாம்டா அப்படின்னாரு. அதுக்கும் பின்னாடி ஒருத்தர் இருந்தாரு, அவரு சொன்னாரு, சாமி நான் 5 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன், பெருமாளை எப்ப பாக்கலாம் அப்படின்னாரு. உடனே அவர் பட்டாச்சியார் சொன்னாரு, நீ இங்கே பெருமாளை நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு. நடுவர் அவர்களே, பணம் எவ்வளவு பெரிய விஷயம் செய்து தெரியுங்களாங்க, என்ன வந்து தெரியாம வந்து பேசிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு ஒரு காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, அப்படியே புருஷனுக்கு மரியாதை கொடுக்குறாங்களாம், அப்படியே பணிவிடையா செய்யறாங்களாம். இவங்க எந்த சினிமாவை பார்த்துட்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. ஒரு காலகட்டத்துல எல்லாம் புருஷனை எப்படி கூப்பிட்டாங்க? சுவாமி அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பிராணநாதான்னு கூப்பிட்டாங்க. இல்ல, இதுக்கு அப்புறம் தான் வரும் பிராணநாதா. இல்ல, ராணநாதாவுக்கு பின்னாடிதாம்மா சுவாமி. நான் ரைட் விடுங்க, நீங்க அந்த காலத்துல இருந்து வந்திருக்கீங்களா? ரைட், முதல்ல எப்படி கூப்பிட்டாங்க? பிராணநாதா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அடுத்து என்ன கூப்பிட்டாங்க? நாதா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அடுத்து என்ன கூப்பிட்டாங்க? சுவாமி அப்படின்னு கூப்பிட்டாங்க. அடுத்து என்ன கூப்பிட்டாங்க? அத்தான் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அடுத்து என்ன கூப்பிட்டாங்க? மணாலா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அடுத்து என்ன கூப்பிட்டாங்க? ஏங்க அப்படின்னாங்க. அப்புறம் என்னங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஏனுங்க அப்படின்னாங்க. அப்புறம் டேய் கூப்பிடுறாங்களா இல்லைங்களா நடுவர்களே? என்ன மரியாதை இருக்கு நான் கேக்குறேன்? இன்னைக்கு மரியாதையே இல்லைங்க சொந்த பந்தத்துல. வந்து சொன்னாங்க, அப்பாவோட உறவு எப்படிப்பட்ட உறவு அப்படி உருக்கமா சொன்னமா? நீ உருக்கமா சொன்ன. எங்க வீட்டு பக்கத்துல 2 பால்ய சிநேகிதர் பேசிக்கிட்டாங்க. அதுல ஒருத்தர் கேட்டாரு, ஏப்பா உனக்கு 2 சன் இருக்காங்கன்னு சொல்றியே, அந்த சன் எப்படி உன்னை பாத்துக்கிறாங்கன்னு கேட்டாங்க. அப்ப அவரு சொன்னாரு, 1 சன் ஆஸ்திரேலியால இருக்கான், 1 சன் அமெரிக்காவில இருக்கான். இப்ப எந்த சன் தெரியுமாடா என்னை காப்பாத்துது? நான் வாங்குற பென்ஷன் தாண்டா என்னை காப்பாத்துதுன்னு சொல்றாருன்னு சொன்னா, பணம் முக்கியமா இல்லைங்களா நடுவரவர்களே? யோசிச்சு பாருங்க, மாமியார் மருமக பிரச்சனைய பத்தி பேசினாங்க. இங்க இந்த இங்க பெண்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்கல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் நான் பாத்து கேக்குறேன், யாரெல்லாம் மாமியார பெத்த தாய் மாதிரி நினைக்கிறீங்க? ஒருத்தரும் கிடையாது. நான் மாமியார பார்த்து நான் கேக்குறேன், யாரெல்லாம் மருமகளை பெத்த அம்மா மாதிரி நினைக்கிறீங்க? அதுவும் கிடையாது. நடுவர்களே, எங்க வீடு வந்து பழைய தர்மராஜா கோயில் தருங்க, திருத்தணியில பக்கத்துல திரௌபதி அம்மன் கோயில் இருக்குங்க. அங்க மகாபாரத சொற்பொழிவு கண்டினியூஸா நடக்கும் நடுவர்களே. அந்த மே மாச தீமதி விழாக்கு அந்த மகாபாரத சொற்பொழிவுக்கு ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, அவங்க மாமியார பட்டு புடவை கட்டி கையில பிளாஸ்க்ல பால் பிஸ்கட் எல்லாம் பழங்களும் எல்லாம் வாங்கி வச்சுன்னு டெய்லி அந்த மகாபாரத சொற்பொழிவுக்கு கூட்டிட்டு வரும் நடுவர்களே. நான் பார்த்து கேட்டேன், ஏம்மா இது உங்க அம்மாவாமா இவ்வளவு பொறுப்பா கூட்டிட்டு வரையே அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த அம்மா சொல்லுச்சு, இது என் அம்மா கிடையாதுங்க, இது என் மாமியாருங்க அப்படின்னுச்சு. நான் நினைச்ச ஊரெல்லாம் போய் மாமியார திட்டுறமே, இப்படிப்பட்ட மருமக மாமியார் பாசம் எப்பேற்பட்ட பாசம் அப்படின்னு நினைச்சு கேட்டப்ப அந்த அம்மா, நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏம்மா எதுக்காகம்மா இந்த அம்மாவை இப்படி கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்றப்ப அந்த அம்மா சொல்லுச்சு, மகாபாரதத்தை கேட்டேன்னா என் உசுரியே விட்டுருவேன்னு சொல்லிச்சு, இத்தனை நாள் நான் கூட்டிட்டு வரேன் இன்னும் உசுரியே விடல அப்படின்னு. நடுவர் அவர்களே, உங்க
உங்க பாசம் இப்படி இருக்குங்க. வெளியில நடந்ததா தெரியல, இவ்வளவு அனுபவமா சொன்னா அது அங்கதான் நடந்திருக்கும் போல தெரியுது. உங்க பாசம் எங்க இருக்குன்னு நான் கேக்குறேன் நடுவர் அவர்களே. நான் இன்னொரு விஷயம் சொல்றேங்க, இன்னைக்கு வாழ்க்கையில பணம் இல்லாத வாழ்க்கைய யார் தெரியுமா கத்து கொடுக்கறாங்க? இவங்க சொல்றாங்க, சொந்த பந்தம் தான் கத்து கொடுக்குது வாழ்க்கைன்னா, சொந்த பந்தம் தான் அக்கா தங்கச்சி உறவை கத்து கொடுக்குதுன்னு சொல்றாங்களே. நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது நீங்கள் படித்த பல்லூரி கல்லூரிகளோ பள்ளியோ கிடையாது நடுவரவர்களே. பணமில்லா வாழ்க்கையோ பசித்த வயிறுகளும் தான் உங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு சொல்லி தருதுன்னு சொன்னா, அதுதானேங்க பணத்தை பத்தி நாங்க பேச வந்திருக்கிறோம். நான் இன்னொரு விஷயம் சொல்றேங்க, வந்து சொன்னாரு அப்பாவை போய் சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேளு அப்படின்னு சொன்னாங்க. நல்ல விஷயம் தாங்க. ஒரு அப்பா ஆஸ்பத்திரிக்கு போறாருங்க, போறப்ப டாக்டர் கிட்ட எல்லாம் பேசி முடிச்சிட்ட அப்புறம் எல்லா பிரிஸ்கிரிப்ஷனும் எழுதி கையில கொடுக்கறப்ப டாக்டர் கேக்குறாரு, உங்க கூட யார் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி கேக்குறப்ப, அந்த அப்பாவினுடைய மௌனம் எவ்வளவு பெரிய கொடிய வலி என்பதை இவங்க எல்லாம் மறந்துட்டு பேசுறாங்க. நடுவரவர்களே, இன்னைக்கு சொந்த பந்தம் எங்கெங்க இருக்குது? ஒரு மேடையில ரெண்டு அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க, மேடைக்கு கீழே ஒரு அம்மா சொல்லிச்சு, என் புள்ள எப்பேற்பட்டவன் தெரியுமாடி அப்படின்னு சொல்லிச்சு. நடுவரவர்களே, உன் புள்ள எப்பேற்பட்டவன்றது இந்த மேடையில தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மேடைக்கு ஓரமா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. மேடையில ஒருத்தர் பேசுறாரு, தாய் என்பது சாதாரணம் கிடையாது, தாயை தவிர இந்த உலகத்தில எதுவுமே கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருக்காரு நடுவரவர்களே. அதுல ஒரு அம்மா சொல்லிச்சு, இவ்வளோ அழகா பேசுறானே, இது மாதிரி ஒரு புள்ள என் வயித்துல பிறந்திருந்தானா நான் ஏண்டி பிச்சை எடுக்க போறேன் சொல்லிச்சுங்க. கூட இருந்த இன்னொரு அம்மா சொல்லிச்சு, வாய மூடுடி அத பேசுறானே அவன் தான் என் புள்ளன்னு. இன்னைக்கு சூழல் இப்படி இருக்குல்ல நடுவரவர்களே, யோசித்து பாருங்க. பணம் இல்லாத வாழ்க்கைலாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது நடுவரவர்களே. நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, பெருந்தலைவர் காமராசர் ஐயா கிட்ட போய் ஓடி போய் கேட்டாங்க, ஐயா உங்களை பத்தி நான் ஒரு படம் எடுக்கணும், அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும்னு சொல்றப்ப பெருந்தலைவர் காமராசர் ஐயா சொன்னாங்க, அதுக்கு எவ்வளவு ரூபாய் செலவாகணும்னு சொல்லி கேட்கிறப்ப பெருந்தலைவர் காமராசர் கிட்ட அவர் சொல்றாங்க, 3 லட்சம் ரூபாய் செலவாகும். கேட்ட உடனே பெருந்தலைவர் காமராசர் ஐயா என்ன தெரியுமா சொன்னாங்க, அந்த 3 லட்சம் ரூபாய் ஏன்ட்ட குறா, நான் 3000 பள்ளிக்கூடங்களை திறப்பேன் என்று சொன்னார் என்று சொன்னார். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பணம் வந்து தப்பான வழிக்கு தான் பயன்படுதுன்னு நினைக்கிறாங்க. நடுவரவர்களே, நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், கடவுளுக்கு அருகிலே செல்லலாம். சேவை செய்யுங்கள், கடவுளே உன் அருகில் வருவார் என்று சொன்னார். சேவை செய்வதற்கு கூட பணம் தேவைப்படுகிறது நடுவரவர்களே, உண்மையா இல்லைங்களாங்க? பாலம் கல்யாண சுந்தரனார் சிறந்த மனிதர் என்று அவரை நிர்வகித்து அவருக்கு 300 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் நடுவரவர்களே. அந்த 300 கோடி தப்பு அம்மையர், நம்முடைய ஐநா சபை சிறந்த மனிதர் 30 கோடி. கடந்த 1000 ஆண்டுகளில் ஒரு உலகத்திலேயே ஒரு சிறந்த மனிதர் என்று அவருக்கு 30 கோடி ரூபாயை பரிசாக கொடுத்தது. ஆனால் பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள் அந்த 30 கோடியையும் ஏழை மக்களுக்காகவே அப்பவே கொடுத்துட்டார். ஏன்னா அடுத்த வினாடியே கொடுத்துட்டார். ஏன்னா வாங்கி ஏத்துக்கிறேன் சொல்றதுக்குள்ள மனசு மாறிடுமோன்னு அப்பயே அதையே அப்படியே திருப்பிட்டார். அதாவது ஒரு உலக செய்தி அது. அந்த பாலம் கல்யாண சுந்தரத்தை தமிழ்நாடு பெற்ற ஒரு தவ பயன் அப்படின்றது தான் தெரியும். உண்மையா இல்லையா நடுவரவர்களே? இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்களே, அம்மா அப்பாவை பாத்துக்கணும், அம்மா அப்பாவை பாத்துக்கணும், அதுதான் சொந்த பந்தம் சொல்றாங்களே. அந்த சொந்த பந்தத்தை பத்தி நான் பார்த்து கேட்கிற நடுவரவர்களே, நாம சின்ன வயசா இருக்கிறப்ப அப்பாவுக்கு தெரியாம அம்மா நமக்கு காசு தருவாங்க, உண்மையா இல்லைங்களாங்க? ஆனா இன்னைக்கு பொண்டாட்டிக்கு தெரியாம அப்பா அம்மாக்கு காசு கொடுக்குறீங்கன்னு சொன்னா இது என்ன சொந்த பந்தம்ன்றதுதான் நான் கேட்கிற கேள்வி நடுவரவர்களே. இந்த கஷ்டத்திலையும் கொடுத்து உதவுறான் பத்தியா, அதான் அப்படிதான் பாக்கணும். பணம் இருக்கிறவங்க கிட்ட வந்து பிரச்சனை இல்லை நடுவரவர்களே. பணம் எவ்வளவு முக்கியம்ன்றது யாருக்கு தெரியுமா? தெரியும். பணம் தேவைன்னு நினைக்கிறான் பாத்தீங்களா, அவனு தாங்க. 60 பவுன் போட்டா 20 வயசு மாப்பிள்ள, 20 பவுன் போட்டா 60 வயசு மாப்பிள்ளன்னு இந்த சூழல்ல இருக்குன்னு சொன்னா, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்றப்ப தேவைப்படுவது சொந்த பந்தங்களை காட்டிலும் பணம் இருந்தாதான் அவர் நல்ல இடத்துக்கு போவான்ற ஒரு சூழல் உருவாக்கி இருக்குன்னு சொன்னா அந்த பணம் இன்னைக்கு நமக்கு தேவையா இல்லையா நடுவரவர்களே? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒன்னே பெரிய விஷயம் இல்லைங்க, ஒரு ரோட்ல ஒரு காக்கா அடிபட்டு கிடக்குதுன்னா எல்லா காக்காவும் வந்து ஒன்னா சேருங்க. அதே மாதிரி ஒரு நாய் அடிபட்டு கிடைக்குதுன்னா எல்லா நாயும் ஒன்னா வந்து சேருங்க. ஒரு மனுஷன் அடிபட்டா எல்லா மனிதர்களும் ஒன்று கொடுக்கிறார்கள். எதுக்காக தெரியுமா? செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுறோம்.
உண்மையா இல்லீங்களாங்க? பாசம் எங்க போச்சுன்றதா என்னுடைய கேள்வி. நடுறவர்களே, இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ரீல் போடுறவங்க தான் இந்த சொந்த பந்தங்கள். நடுறவர்களே, இந்தியன் பேங்க்ல 100 ரூபாய் போடுங்கன்னு சொல்றதா நாங்க. நடுறவர்களே, இன்னைக்கு பணம் எவ்வளவு பெரிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு தெரியுங்களாங்க? வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கூட பணம் இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல இருந்து கீழே இறக்கிடுவாங்க. நடுறவர்களே, அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு மகனை கூட, ஒரு மகளை கூட உயர்ந்த இடத்துக்கு மாத்தணும்னு சொன்னா பணம் தான நடுவரவர்களே தேவைப்படுது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு குடும்பத்துல சொந்த பந்தங்களுக்கு இடையே சொந்த பந்தங்கள் கல்யாணத்துக்கு வராங்களா என்பதை விட அந்த சொந்த பந்தங்கள் எவ்வளவு மொய் வைக்கிறாங்கன்றத பாக்குறதுதான் இன்னைக்கு அதிகமா இருக்குன்னு சொன்னா, இந்த உலக வாழ்க்கையில குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு எது தேவைப்படுதுன்னு சொன்னா பணம் தான் தேவைப்படுகிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பணம் இருந்தாதான் என் சொந்தத்துக்கு பலம், அது இல்லைன்னா சொந்தமே பலவீனம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏதோ பாரத சொற்பொழிவுலாம் நடந்தது. அவங்க ஒரு பக்கம் நாங்க, அது எல்லா பக்கமும் நடக்கிறாங்களுக்கு. அது ஆமாம், எங்கள் தாம்பரத்தில் ஒரு இது நடந்தது. ஒரு அம்மா மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, டக்குன்னு அந்த மருமகள் படிச்ச பொருள் அது ரொம்ப சீரியல்லாம் விரும்பி பார்க்கும். அது என்ன பண்ணுச்சு, அதில் யாரோ அப்படி நடித்து காட்டிருக்காங்க போகுது, அது மாதிரி என்ன பண்ணுச்சு, ஆட்டோவில் மாமியாரை தூக்கி போட்டுன்னு தீபா ஹாஸ்பிட்டலு தாம்பரத்தில் போய் ஃபஸ்ட் எய்டெலாம் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் எய்டெலாம் பண்ணும்போது அப்புறம் டாக்டர் சொல்லிக்கிறாரு, ஒரு 5 நிமிஷம் நீ லேட்டாக வந்திருந்தீங்கன்னா உங்கள் மாமியாரை காப்பாற்றியே இருக்க முடியாது, உண்மையிலே உன்னை பாராட்டுறோம்மான்னார். அந்த பொண்ணு மனசு விட்டு சொல்லிட்டுது பாவம். நான் அப்போவே ஆட்டோக்காரங்கிட்ட சொன்னேன், மெல்லமாக போடா மெல்லமாக போடாங்க. அவன் தான் வேகமாக வந்துட்டான். பெரிய சிக்கல், எனக்கு எதிரி வீட்டில் கிடையாது, வெளியிலையும் இருக்கிறாங்க எதிரின்னு சேர்ந்த அம்மா. அதனால் அப்போ அந்த வார்த்தைகளில் தான் யார் எவருன்னு நீங்கள் வச்சு கண்டுபிடிக்கலாம். அது ஒரு பக்கம் அப்படி நடக்குன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த பக்கம் நிறைவாக கவிஞர் சதாசிவம் அவர்கள் சொந்த பந்தத்துக்காக குரல் கொடுக்க வர்றார்.